இந்த முரணாங்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு தூண்டுதலா இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று குறித்து பார்ப்போம். உலகத்தில் பெரிய பணக்காரர்கள்ட்ட கேட்டால் நீங்கள் படித்த புத்தகம் என்ன, உலக முன்னேறதுக்கு நீங்கள் முன்னேறதுக்கு தேவையான புத்தகம் என்ன, எது உதவிச்சுதுன்னு கேட்டால் பெரிய பணக்காரர்களில் பல பேர் சொல்கிற ஒரே ஒரு புத்தகம் திங் அண்ட் க்ரோ ரிச், நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதிய திங் அண்ட் க்ரோ ரிச். இந்த புத்தகம் வந்து தமிழ் மொழியிலேயும் கிடைக்குது. சிந்தித்து பாரு செல்வந்தனாகு என்ற பெயர்லையும், சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் என்ற பெயர்லையும், வேறு சில பெயர்களிலையும் வந்து இந்த உலக புகழ் பெற்ற மிகவும் முக்கியமான புத்தகமான திங் அண்ட் க்ரோ ரிச் வந்து எங்களுடைய தாய் தமிழ் மொழியிலையும் கிடைக்கிறது. இந்த புத்தகத்தை வந்து நெப்போலியன் ஹில் அவர்கள் எழுதுறதுக்கு வந்து எடுத்துக்கொண்ட காலப்பகுதி வந்து 20 வருடங்கள். அவர் 20 ஆண்டுகளை செலவழித்து உலகில் வெற்றிகரமான மனிதர்களை ஆய்வு செய்து அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்ன என்ன என்று ஆய்வு செய்து, அவர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள் என்று ஆய்வு செய்து, அவர்களுடைய பேட்டியை கண்டு அவர்களை சந்தித்து 20 வருடம் செலவழித்து இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார் நெப்போலியன் ஹில் அவர்கள். அந்த திங் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தில் உள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்றை பார்த்துட்டு தொடர்ந்து பேசுவோம். அந்த புத்தகத்தில் உள்ள அந்த கதையை அதே வடிவில் நான் சொல்கிறேன். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒரு தலை சிறந்த படைத்தளபதியோ இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிட்டது. போர்க்களத்தில் தனது வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்க வேண்டியதாயிருந்தது. தனது படையில் இருந்த வீரர்களை விட பல மடங்கு அதிக எண்ணிக்கையிலான வீரர்களை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஓர் எதிரிக்கு எதிராக அவர் தனது படையை அனுப்ப இருந்தார். அவர் தனது வீரர்களை கப்பல்களில் ஏற்றி எதிரியின் நாட்டுக்கு சென்று தனது வீரர்களையும் போர்க்கருவிகளையும் அங்கு இறக்கி வைத்தார். பிறகு அவர்கள் பயணம் செய்த அனைத்து கப்பல்களையும் எரித்து சாம்பலாக்குமாறு அவர் தன் படை வீரர்களுக்கு உத்தரவிட்டார். முதல் போருக்கு முன் அவர் தன் வீரர்களை பார்த்து, உங்கள் கண்களுக்கு முன்னால் உங்கள் படகுகள் எரிந்து சாம்பலாவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். நாம் வெற்றி பெற்றால் ஒழிய இங்கிருந்து நம்மால் உயிருடன் திரும்பிச் செல்ல முடியாது. நமக்கு வேறு வழியில்லை, வெற்றி அல்லது வீர மரணம் என்று முழங்கினார். இறுதியில் அவர்கள் வெற்றி வாகை சூடினார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறுகின்ற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய கப்பல்களை எரித்து விட்டு பின்வாங்கி செல்வதற்கான அனைத்து வழிகளையும் மூடிவிட வேண்டும். வெற்றி பெறுவதற்கு தேவையான கொழுந்து விட்டெறியும் ஆசையை நீங்கள் தக்க வைத்து கொள்வதை அது உறுதி செய்வதற்கான ஒரு வழியாகும். வெற்றி அதுவும் அது மிகவும் இன்றியமையாதது. இப்படி எழுதியிருக்கிறார் அந்த நெப்போலியன் ஹில் அவர்களுடைய புத்தகத்தில் வந்து திங் அண்ட் க்ரோ ரிச் தமிழ் மொழிபெயர்ப்பு புத்தகத்தில் வந்து இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து அவர் அந்த கொழுந்து விட்டெறியும் ஆசையை பற்றியும் சொல்லியிருக்கிறார். கொழுந்து விட்டெறியும் ஆசை என்றால் பேர்னிங் டிசை, அது வந்து உண்மையாகவே வெற்றியை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு மிகவும் இன்றியமாதிரி அமையாத ஒரு விடயம் என்று சொல்லுவார் நெப்போலியன் ஹில். இந்த புத்தகம் தின்ன அந்த திங் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்தை நாங்கள் வாசித்தோம் என்றால் அதில் முக்கியமான விடயம் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற மிக மிக முக்கியமான விடயத்தை வந்து நாங்கள் ஒரு வரியில் சொன்னால், நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வெறும் ஆசை இருந்தால் போதாது, எங்களுக்கு வந்து நாங்கள் வெற்றி பெறதுக்கு வந்து ஒரு கொழுந்து விட்டெறியும் ஆசை, நெருப்பை ஒத்த ஆசை, ஆங்கிலத்தில் பேர்னிங் டிசை இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். எங்களுடைய ஆசைக்கு வந்து வலிமை ஊட்டி அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெறித்தனமான நிலை, ஒரு நியாயமான வெறித்தனமான நிலை என்று கூட சொல்லலாம். அதுக்கு நாங்கள் முறையாக எனக்கு சொற்பிரயோகத்தை கொடுக்க முடியலை, ஆனால் என்னுடைய இதில் சொல்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பேர்னிங் டிசையர் இருந்தால் நாங்கள் நிச்சயம் வெற்றி வாகை சூடுவோம். அப்போ நெப்போலியன் ஹில் அவர்கள் சொன்ன அந்த கதை வந்து உண்மையில் வெற்றி பெறுவதற்கு வந்து உங்களுடைய கப்பல்களை எரித்து விடுவாங்கள், எரியுங்கள், பின்வாங்குவதற்கான வழிகளை அடையுங்கள் என்று சொல்கிறார். உண்மையிலே அது அந்த காலத்தில் வந்த புத்தகம். அவர் சொல்லி இருக்கிற அந்த காலத்துக்கு ஏற்புடைய கூட்டாக இருக்கக்கூடும். இப்போ வந்து இப்போ இருக்கிற நாங்கள் இருக்கிற நிகழ்காலத்தில் இந்த நவீன யுகத்தில் வந்து ஊக்கவுளவியல் கொள்கைகள் வந்து நிறைய முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றன. அப்போ இந்த காலத்தில் வந்து உண்மையான நாங்கள் அவர் சொன்னது பெரிய விஷயம் விடயம்தான், அதை வந்து நாங்கள் கருப்பொருளாக எடுக்கலாம்.
ஆனால் நாங்கள் வந்து உண்மையில் வாழ்க்கையில் அவர் சொன்ன விஷயம் என்னென்றால், வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவசியம். உண்மையாக ரிஸ்க் எடுக்காட்டி வந்து எங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்து மடிய வேண்டியதான். ஆனால் ரிஸ்க் எடுத்தே ஆகணும். சாதனையாளர்கள் ஆவதற்கு, பெரும் பணக்காரர்கள் ஆவதற்கு நாங்கள் ரிஸ்க் எடுத்தே ஆக வேணும். ஆனால் அந்த ரிஸ்கை வந்து கண்மூடித்தனமான ரிஸ்கை எடுக்காமல் நாங்கள் என்ன செய்வோம், கால்குலேட்டட் ரிஸ்க் என்று சொல்லுவோம். எங்களால் வந்து இப்பெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும், ஆய்வு செய்ய முடியும். நாங்கள் எடுக்கிற முடிவுகள் என்ன, அடுத்த கட்டம் என்ன, அதுக்குரிய திட்டம் என்ன, அதுக்கு நாங்கள் எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, அதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற வளங்கள் என்ன, எந்த அடிப்படையில் நாங்கள் எப்படி எடுக்க போகிறோம், அது ஒரு பேச்சுக்கு தோல்வி அடைந்தால் நாங்கள் எந்த எந்த விடயத்தை நாங்கள் இழப்போம், அதை சரி செய்து நாங்கள் மீண்டு வருவோமா என்று பார்த்து நாங்கள் வந்து ரிஸ்க் எடுப்போம், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்போம், வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், பெரிய வெற்றியாளன் ஆகுவோம், பெரும் செல்வந்தன் ஆகுங்கள், நீங்கள் பெரிய வெற்றியாளன் ஆகுங்கள் என்று உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை இது போன்ற இது விடயங்கள் பிடித்திருந்தால் இந்த வலையொலியை வந்து தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.